வணக்கம் மக்கள். இந்த வீடியோவில் அங்கே எப்படி பார்க்க போகிறோம் சொல்லி உங்களுக்கு தெரியும். ஃப்ரான்ஸ் தேர்தல் முடிஞ்சது. இதுக்கு பிறகு வந்து பெரிய ஒரு சிக்கலான ஒரு காலகட்டத்திலான் வந்து ஃப்ரான்ஸ் இருக்கிறது. அதாவது வந்து ஒரு சமநிலத்தன்மையற்ற உறுதியற்ற ஒரு நிலையில இருக்கின்றது. உண்மையாக சொன்னால் மேக்ரான் வந்து இப்படி ஒரு நிலையை தான் விரும்பியிருக்கிறார். காரணம், இப்படி ஒரு நிலை வந்தால் தான், அதாவது வலதுசாரிகளுக்கும் இடதுசாரிகளுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு நிலை வந்தால் தான் இடையில நிற்கிற மேக்ரோனுக்கு வந்து மேக்ரோன் கார்டில் மழை வேற எதிர்பார்த்த மாதிரியே தான் நடந்திருக்கிறது. அது கிட்டத்தட்ட அவருக்கு உள்ள நல்ல சந்தோஷமா இருந்தாலும் வெளியில சொல்ல முடியாமல் இருக்கும். இந்த நேரம் தான் வந்து இப்போ ஒரு முக்கியமான சம்பவம் இடம்பெற்றுகின்றது. மேரின் லூபென், அதாவது வலதுசாரி கட்சிகளின் தலைவி மேரின் லூபென் மீது வந்து ஒரு விசாரணை நடத்தப்பட இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதுக்குரிய திகதி வந்து அவருக்கு பரிசில் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. என்ன காரணம் சொல்லி சொன்னா, 2022 நடந்த ஒரு சம்பவம், ஒரு பழைய கேஸை கிளறித்தான் வந்து இப்ப செய்கிறார். இந்த கேஸின்படி அவர் நிரூபிக்கப்பட்ட அகமீது குற்றம் மேரின் லூபென் கிட்டத்தட்ட வந்து 10 வருடங்கள் வரையான சிறை தண்டனை கூட கிடைக்கும் அப்படின்னு சொல்லியும், தேர்தலில் போட்டியிடறதுக்குரிய வாய்ப்பும் வந்து அவருக்கு இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகின்றது. நேரடியாகவே அரசியல் பழிவாங்கல் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வலதுசாரிகள் சொல்லிவிட்டார்கள். அதை விட நடுநிலை பிரான்ஸ் மக்களும் வந்து சில பேர் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். இதே நேரம் இன்னும் ஒரு குற்றச்சாட்டு வந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. மக்கள் வரிப்பணத்தில் தான் மக்கள் வரிப்பணத்தை திருடி ஆர்என் கட்சி வந்து தேர்தலுக்காண்டி செலவழிச்சிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. அது சம்பந்தப்பட்டும் வந்த ஒரு வழக்கு விசாரணை நிலுவையில் இருப்பதாகவும், அதையும் வந்து திருப்பி கிளறி செய்ய போவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இது தெளிவாகவே வந்து அவர்கள் திட்டமிட்டு தான் காரியத்தை இதென்ற, அதாவது இடதுசாரிகள் பெரும்பான்மையு சொன்னாலே கிட்டத்தட்ட கட்டாயம் வலதுசாரிகளில் தான் வந்து பாய்வார்கள். அதே மாதிரி வலதுசாரிகள் பெரும்பான்மைக்கு வந்திருந்தார்கள் சொல்லி சொன்னால் இதே சம்பவங்கள் இடதுசாரிகளுக்கு நடந்திருக்கும். இதுதான் அரசியல். இடையில இந்த 2 பேரையும் வச்சுக்கொண்டு மேக்ரோன் எப்படி விளையாட போறார் அப்படின்றதான் வந்து அவற்றை தந்திரம். இதுதான் இப்போ பிரான்சின் நிலைமை. பிரான்சின் உறுதியற்ற நிலை வந்து தொடரும், இன்னும் குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து தொடர்றதுக்குரிய வாய்ப்பு தான் இன்று வரைக்குமே அது இருக்குது. பார்க்கலாம் அடுத்த கட்டங்கள் வந்து எப்படி நடக்க போகணும்னு சொல்லி. ஆனால் ஒரு விடயம் மட்டும் உண்மை என்னன்னு சொல்லிச்சுன்னா, எவ்வளவுக்கு உறுதியற்ற ஒரு நிலை காணப்படுது, அவ்வளவுக்கு வந்து மேக்ரோனுக்கும் ஆட்சிக்குள்ள இருந்து உண்மையில பிரான்ஸ் ஆள்ற ஆக்களுக்கும் வந்து நல்லம். நீங்க வழியில கண்ணுக்கு பார்க்கலாம் பிரான்ஸ் ஆள்றாங்கன்னு சொல்லி நீங்க நம்பினீங்கடா, அது உங்கள்கிட்ட தவறுன்னு தான் சொல்லணும். ஒரு நாளுமே உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச யாருமே பிரான்ஸை ஆள்றது இல்லை. கண்ணுக்கு தெரியாதாக்கள் தான் ஆளுவாங்க, உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச செயலை வச்சுக்கொண்டு ஆள்றது. இது இங்கே மட்டுமில்லை, எல்லா நாட்டிலுமே இப்படித்தான் நடந்து கொண்டு இருக்குது. இது சம்பந்தமாக அவங்களோட கருத்துல இருந்தால் அவங்களோட கமெண்ட்ஸ்களை தெரியப்படுத்துங்கள். நன்றி.